வேலை வாய்ப்புகள் காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் கொஞ்ச காலங்களில் சக்கை போர்டு போட போகும் சில முக்கியமான தொழில் துறைகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நம்முடைய கணிப்பில் முதலில் இருப்பது என்ன தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த துறைகள் தான் வருங்கால உலகின் சிற்பி. எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தும் சக்தி இந்த துறைகளுக்கு உள்ளது. பணம் கொட்டப்போகிறது என்று கூட சொல்லலாம். இந்த துறைகள் தற்போது பிடெக் ஏஐ மற்றும் பிடெக் டிஎஸ் என்று கல்லூரிகளில் தனிப்பெரும் பிரிவாகவே சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன் இந்த துறை முக்கியம் தெரியுமா? ஒருவர் அரை மணி நேரம் பேசி புரிய வைக்க வேண்டியதை இந்த மார்க்கெட்டிங் மெத்தட் 5 நொடியில் புரிய வைக்கும். பிறகு நாம் அனைவருமே இணைய உலகில் மூழ்கி கிடப்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அதனால் இந்த துறை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. 3வது இடத்தில் ஆப் அண்ட் வெப் டெவலப்பர்ஸ் துறை இருக்கிறது. இந்த துறை இப்போதே கொடிகட்டிதான் பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வருங்காலங்களில் இன்னும் தன் சிறகை விரிக்கும். பொருட்கள், வாகனங்கள், உணவுகள் என்று எல்லா விதமானவையும் இப்போதெல்லாம் இணையம் வழியாக தான் பெறுகிறோம். சமூக தொடர்பு என்பதை இணையமாகி போனதால் இந்த உலகத்தில் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சம் இருக்காது. 4வது இடத்தில் உள்ள துறையாக ரோபோட்டிக்ஸ் உள்ளது. நீண்ட காலமாக இந்த துறை வரும் என்று சொன்ன போதும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த துறை பெரிய உத்வேகமாக இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் இந்த துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. வருங்காலங்களில் ரோபோட்ஸ் இல்லாத இடமே இல்லை என்ற நிலையை அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்தியாவில் இன்னும் காலதாமதமானால் கூட இந்த துறை உங்களை வெளிநாடுகளில் அதிக சம்பளத்தில் பணியமர்த்தும். அடுத்த துறை மெக்கட்ரானிக்ஸ். எப்படி நம்மால் ஐடி துறை வீழ்ந்து விடாது என்று கூற இயலுமோ அதுபோல இந்த துறையும் வீழாது என்று நம்பிக்கையுடன் கூற முடியும். இந்த துறையில் பொதுவாக டிசைனராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நிறைய சம்பளம் கிடைக்கும். இயந்திரங்கள் இல்லாத உலகமே இல்லை. ஆனால் இனி வரும் இயந்திரங்கள் மின்சார சார்புடையவைதான் என்பதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. விவசாய கூலிகள் இல்லாத காலம் கையருகே உள்ளது. அது சாத்தியப்பட வேண்டும் என்றால் அதற்கு மலிவான இயந்திரங்களின் வருகை அவசியம். அதை இந்த துறைதான் சாத்தியப்படுத்த முடியும். இதற்கடுத்து துறையாக இருப்பது காஸ்டியூம் டிசைனர். என்ன இதெல்லாமா முக்கியமான துறை என்று யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த துறையும் முக்கியமான துறைதான். எல்லோரும் தாங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது தனித்து தெரிய விரும்புகிறார்கள். அதனால் இந்த துறைக்கு மவுஸ் அதிகமாகிறது. வித்தியாசமான அதே நேரம் ரசிக்கத்தக்க ஆடைகள் மக்கள் மத்தியில் அதிக அளவில் சென்று சேர்கிறது. இறுதியாக எளிய துறை அதே நேரம் அதிகம் தேவைப்பட போகிற துறையாக நர்சிங் உள்ளது. அதிலும் கேர்டேக்கராக இருப்பதற்குத்தான் கிராக்கி அதிகம். இந்த துறைக்கு வெளிநாடுகளில் இப்போதும் மவுஸ் அதிகமாகத்தான் உள்ளது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நகரங்களில் தான் இந்த வேலையின் தேவை உள்ளது. 2035 காலங்களில் இந்தியாவின் மூளை முடுக்குகளில் கூட இந்த துறை விரிந்து கிடக்கும்.